ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாங்கிரி சேனல். நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ஸ்னால் மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களும் நீங்கள் வந்து குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஞாபக சக்திக்கான ரெசிபி தான் இது. வல்லார கீரை வித் முட்டை பொரியல். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதில் நிறைய வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு இந்த கீரையில். ஞாபக சக்திக்கு மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா வல்லாரங்கிற பேர் வந்து வலிமையான கீரைன்னு கூட சொல்லுவாங்க. எல்லா நோய்களுக்கும் இந்த கீரை வந்து ஒரு மருந்தாக நம்ம சாப்பிடலாம். இது ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் நம்ம வந்து முட்டை கூட செஞ்சு கொடுக்கும்போது அந்த கசப்பு நமக்கு தெரியாது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வல்லார் கீரை இது மாதிரி தான் இருக்கும். நம்ம தாமரை இலைய மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம வீட்லேயே வச்சு வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்ந்த கீரை தான். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இலை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2-3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நான் வந்து கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் பெப்பரும் உப்பும் கலந்து இது மாதிரி நம்ம வந்து ஒரு விஸ்கோ இல்லை வந்து ஃபோக் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனால் கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம அறுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜை நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வறுப்பட்டோன்னு நம்ம வந்து கீரை வந்து கழுவி வச்சுருக்கோங்களா, அறுத்து கழுவி வச்சு கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இந்த மசாலா கூட நல்லா கலந்துக்கோங்க. பார்த்தீங்க நல்லா சுருண்டு வரும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து குக்கும் ஆயிடுச்சு, கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே லேசாக கலந்து விடுங்க. கலந்து விடும்போது நமக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடியாகி வந்துடும். இது குழந்தைய கொடுக்குறங்காட்டிக்கு நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழந்தைக்கு சாப்பிட்றங்காட்டி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் இது மாதிரி நல்லா லேசாக கலந்து விட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும். இது மாதிரி கலக்கும்போது நமக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். உங்களுக்கு பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி லேசாக கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க இப்போ வந்து எக்ஸாம் டைம் வரப்போகிற கடைக்கு இந்த கீரை வந்து வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. ஞாபக சக்திக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை. அதுவும் குழந்தைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு ரிச் இன் ப்ரோட்டீன். அதனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு. இது இந்த கீரை வீட்லேயே வளர்க்கலாம். நீங்கள் ஒருக்கா வந்து காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அந்த கீரையோட தண்டை வச்சிங்கவே உங்களுக்கு வந்து கீரை வந்து செடி உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இறக்கக்கு முன்னாடி பெப்பர் போட்டு நம்ம கலக்கிட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.